அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே துய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தெற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே துய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தெற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறைத்திரு வசனங்கள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 திருவசனங்கள் 54 58 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி எதுவென்றால், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று பார்க்கிறோம். மற்றொரு மொழிபெயர்ப்பிலே, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவரால் அங்கே புதுமைகள் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நமது வாழ்க்கையிலே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு புதுமை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியங்கள் அங்கே தேவையாயிருக்கிறது. ஒன்று இயேசுவினுடைய வல்லமை, மற்றொன்று என்னுடைய நம்பிக்கை, நான் கொண்டிருக்கிற விசுவாசம். இயேசுவினுடைய வல்லமையை பொறுத்தவரையில் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒன்று, அது குறைவில்லாத ஒன்று, அது எப்போதும் நிறைவாய் அங்கே இருக்கிறது. ஆகவே என்னிலே அதிசயம் நடக்கவில்லை, அற்புதம் நடக்கவில்லை, நான் கேட்ட காரியம் நடக்கவில்லை என்றால் அங்கே இயேசுவினுடைய வல்லமையிலே அங்கே ஒரு குறையில்லை.
எது கேள்விக்குறியாக இருக்கிறது, எதிலே குறை இருக்கிறது என்று சொன்னால், எனது நம்பிக்கை கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய நம்பிக்கையை பொறுத்துத்தான் எனக்கு நடக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்கின்றன. அதை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் பைபிளிலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். மார்க் நற்செய்தி 5:21-43 இயேசு சாலை வழியாக அங்கே நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை நெருக்கி அடித்து கொண்டு இயேசு கூட அந்த சாலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தொழுகை கூட தலைவன், அவனுடைய பெயர் யாயிர் என்கிற அந்த மனிதன், ஆண்டவரிடம் வந்து முழந்தால் படியிட்டு அங்கே கேட்கிறான், என்னுடைய ஒரே மகள் அவள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவளை குணப்படுத்தும் என்று சொல்லி விடாது. அந்த கூட்டத்திற்கு நடுவிலே இயேசு அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது இயேசுவிடம் பரிந்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், ஐயா என்னுடைய வீட்டிற்கு வாரும், என்னுடைய ஒரே மகள் சாக கிடக்கிறாள், ஐயா வந்து அவளை குணப்படுத்தும் என்று சொல்லி விடாது அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவை அந்த யாயிர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வீட்டிலே இருந்து ஒருவர் வந்து யாயிரிடம் சொல்கிறார், ஐயா உம்முடைய மகள் இறந்து விட்டால், ஆகவே நீர் தொடர்ந்து போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அவரை விட்டுவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு யாயிரை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீர் அஞ்சாதீர், உமது நம்பிக்கையை மட்டும் நீர் விட்டு விடாதீர் என்று சொல்லுகிறார். என் அன்பான சகோதரனி, என் அன்பான சகோதரி, இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் மகள் இறந்து விட்டாளா, உயிரோடு இருக்கிறாளா, அவளை எழுப்ப முடியுமா, குணப்படுத்த முடியுமா, இதை பற்றிய கவலை உனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நீ உன்னுடைய நம்பிக்கையை மாத்திரம் நீ விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். அப்படியா அந்த யாயிரை அழைத்து கொண்டு யாயிரனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாயிருக்கு, அமளி துமளியாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த மகள் இறந்து விட்டார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அவள் இறக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. அவர் எல்லோரும் இயேசுவை பார்த்து நகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் இயேசு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. யாயிரையும் அந்த பெண்ணினுடைய தாயையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், இறந்து போன மகளை பார்த்து தலித்தாகும் என்று சொல்கிறார். சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்திடு என்று சொல்கிறார். அந்த மகள் உயிரோடு எழுகிறாள். என் அன்பான சகோதரனி, என் அன்பான சகோதரியை பார்த்தீர்களா? அந்த யாயிர் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று சொன்னார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே என் மகள் இறந்து விட்டால் இனி வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று ஆண்டவர் சொன்னபோது அதே நம்பிக்கையோடு கூட அந்த ஆண்டவரை தன்னுடைய வீட்டிற்கு அந்த தொழுகை கூட தலைவன் அழைத்து சென்றான். அங்கே ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் நடக்கதை நாம் பார்க்கிறோம். அங்கே யாயிரினுடைய நம்பிக்கை அந்த அதிசயத்தை அங்கே நடக்க வைத்தது. இரண்டாவது, என் அன்பானவர்களே, அதே பகுதியிலே அதே சாலையிலே அதே யாயிரோடு நம் ஆண்டவர் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய ஒரு பெண் அங்கே வருகிறாள். ஒரு இரத்தப்போக்குடைய பெண், உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் யூத சமுதாயத்தில் ஒரு பொது இடத்திற்கு வர முடியாது. அவளுடைய எல்லா சொத்துகளும் ஆஸ்திகளும் அவளை குணப்படுத்துவதற்காக அநேக மருத்துவர்களை சென்று சந்தித்து எல்லா சொத்துக்களும் அழிந்து போய்விட்ட நிலையிலே இந்த இயேசு எனக்கு குடம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த இயேசுவை தேடி வருகிறாள். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக சென்று தனது நிலையை எடுத்து சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான, ஒரு இக்கட்டான, ஒரு நெருக்கடியான நிலையிலே, ஒரு பரிதாபமான அந்த நிலையிலே அவள் என்ன சொல்லிக் கொள்கிறாள்? நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும், அந்த ஆடையினுடைய ஒரு விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தினுடைய நெருக்கடிக்குள்ளாக அவள் புகுந்து அந்த இயேசுவை தேடி கண்டுபிடித்து அவள் ஆடையை தொட்டு விடுகிறார். அவருடைய ஆடையை அவள் தொட்டு விடுகிறாள். என்ன நடக்கிறது பாருங்கள். இயேசு திரும்பி பார்த்து தன் சீடர்களிடம் கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். சீடர்கள் சொல்கிறார்கள், அப்போதகரே ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்களே, யார் என்னை தொட்டது என்று கேட்டால் எப்படி ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது, இல்லை என்னிடமிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது, யார் என்னை தொட்டது என்று மீண்டும் கேட்கிற பொழுது அந்த பெண் நடுங்கி ஆண்டவர் முன்பாக வந்து எல்லாவற்றையும் சொல்கிறார், ஐயா நான் தான் உம்மை தொட்டேன், இதுதான் என் நிலைமை என்று சொல்லி நம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மகளே துணிவோடு இரு,
உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று சொல்கிறார். ஆம் என் அன்பான சகோதரனி, என் அன்பான சகோதரி, அந்த மகளுடைய நம்பிக்கையை பார்த்தீர்கள், அந்த நம்பிக்கையினுடைய செயல்பாட்டை பார்த்தீர்களா? ஆண்டவரை அறியாமலேயே அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அந்த மகளை குணப்படுத்தி விட்டது. ஆண்டவருக்கே தெரியவில்லை, ஆண்டவருக்கு தெரியாமலேயே அந்த வல்லமை புறப்பட்டு போய் அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய அந்த பெண்ணை அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அந்த நொடியிலே குணப்படுத்தியது அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை. ஆம் என் அன்பான சகோதரனி, என் அன்பான சகோதரி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அங்கலாய்க்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லை என்று நீ அங்கலாய்க்கிறாயா? அந்த பெண்ணை பார். அந்த பெண் சொன்னால், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணமடைவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கே தெரியவில்லை அவளது நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அவருக்கும் தெரியாமல் அந்த வல்லமை புறப்பட்டு செல்கிறது. ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் அது நமது கையில் தான் இருக்கிறது. அது எப்போதும் அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார், வல்லமையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை குணப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ அங்கலாய்க்கிற நேரத்திலே, சோர்ந்து போகிற நேரத்திலே, எனக்கு இது நடக்கவில்லையே என்று நீ அங்கலாய்க்கிற அந்த நொடி பொழுதுகளிலே நீ உன்னை சோதித்து பார். உன்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது? இயேசுவினுடைய வல்லமையிலே ஒரு குறையும் இல்லை, இயேசுவினுடைய வல்லமையிலே ஒரு சந்தேகமும் இல்லை, இயேசுவினுடைய வல்லமை செயல்படாமல் என்று போகாது. எனக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் அது என்னுடைய நம்பிக்கையின்மை தான் காரணம் என்ற அந்த செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஆகவே என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவரே எனக்கும் கொடும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நீர் காண செய்யும் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? என் தலைவரே, தலைமுறை தோறும் எங்கள் புகழிடமாய் உள்ளவரே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவா, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தருபவரே, எம் கடவுளே, உம் அன்பு திருமகன் இயேசு தான் வளர்ந்த சொந்த ஊருக்கு வந்து தம் ஊர் மக்களுக்கு போதிக்கும் நிகழ்ச்சியை இன்றைய மன்னாவாக எங்களுக்கு தந்ததற்காக உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பேச்சில் இருந்த ஞானத்தையும் அவர் செய்த வல்ல செயல்களையும் கண்டு வியப்பில் ஆழ்ந்தாலும், அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கின அந்த ஊர் மக்களைப் போல் நாங்கள் என்றாவது நடந்து கொண்டிருந்தால் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். தந்தையே, எங்களை மன்னியும். இயேசுவுக்கு நடந்தது போல் எங்கள் வாழ்வில் நடக்கும்போது, எங்கள் சொந்த ஊரில், சொந்த வீட்டில் எங்களுக்கு மதிப்பு கிடைக்காத போது, நாங்கள் செய்த நல்ல செயல்களை பொருட்படுத்தாது போகும்போது, இயேசுவை போல நாங்களும் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு வருத்தப்படாமல் இருக்க எங்களுக்கு மன உறுதியை தாரும் தேவனே, காலை தோறும் உன் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். இயேசுவின் சொந்த ஊர் மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்ய முடியவில்லை என்று எழுதியுள்ளதே இறைவா, இன்று எங்கள் வாழ்வில் அப்படி ஏதும் நிகழாமல் எங்களை காத்து வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் வல்ல செயல்களை இன்று எங்கள் வாழ்வில் நாங்கள் காண வேண்டும் அப்பா. அதற்கு எங்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை வேண்டும் ஆண்டவரே. கனானேய பெண்ணின் கனிவான சொற்களில் இருந்த பெரிய நம்பிக்கை, தொழுகை கூட தலைவர் யாயீர் காட்டிய அசாத்திய நம்பிக்கை எங்கள் மனதிலும் ஆழமாக வேரூன்ற செய்திருளும் தேவனே. அந்த நம்பிக்கையின் மூலமாக இயேசுவின் புதுமைகளை இன்று எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும், அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எமது ஆண்டவரும் உமது நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். கடவுள் அன்பாயிருக்கிறார், அவரது எல்லையற்ற அன்பும் கனிவான அரவணைப்பும் அவரது இடைவிடா ஆதரவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு நிறை ஆசீர் வழங்குவாராக.